ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மார்ச் 2019 நடந்த குரூப் 1 டேவில் கேட்கப்பட்ட கன அளவு கணக்கு பார்க்க போகிறோம். 3 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட கோள வடிவ பலூனில் காற்று செலுத்தப்படும் போது அதன் ஆரம் 9 சென்டிமீட்டராக அதிகரித்தால் அவ்விரு நிலைகளின் பலூன்களின் கன அளவு விகிதத்தினை காண்க. பலூன் வந்து ஒரு ரவுண்ட் கோள வடிவில் இருக்குமா? அப்போ பலூனோட கன அளவுனா கோளத்தின் கன அளவு. கன அளவு ஈக்குவல் டு என்னது? பை ஆர் கியூப். என்ன சொல்லியிருக்காங்க? 2. ஃபஸ்ட்டு வந்து 3 சென்டிமீட்டர் ஆரத்தில் அந்த பலூனை ஊதுறாங்களாம், காற்று செலுத்துகிறாங்களாம். அதுக்கடுத்து 9 சென்டிமீட்டர். அப்போ 2 தான் கொடுத்துருக்கறனால நம்ம வந்து பை ஆர் 1 கியூப் பை ஆர் 2 கியூப்னு எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு R1 என்ன சொல்லியிருக்காங்க? 3 சென்டிமீட்டர். R2 வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 9 சென்டிமீட்டர். ரெண்டே எழுதிக்குவோம். பையோட பை இங்கே வந்து கேன்சல் ஆயிரும். என்ன சொல்லியிருக்காங்க? விகிதத்தில் கேட்டிருக்காங்க. அந்த 2 நிலையில் இருக்கக்கூடிய பலூன்களின் கன அளவுகளுடைய விகிதம், அதை விகிதமாக எழுதிக்கிடுவோம். விகிதத்தில் 2 சைடும் ஈக்குவலாக இருந்தால் அடிச்சு கொடுத்துடலாமா? பை கேன்சல் ஆயிரும். R1 வந்து 3 × 3 × 3, R2 வந்து என்னது? 9 × 9 × 9, 3 × 3 = 9. 1 × 9 கேன்சல் ஆயிரும். 3 × 3 = 3 கேன்சல் ஆயிரும். 3 × 9 = 9, 1 × 3 கேன்சல் ஆயிரும். இங்கே 1 இருக்குது, 9 × 3 = 27. அப்போ அந்த இவ்விரு நிலைகளிலுடைய பலூன்களின் விகிதம் வந்து 1:27 வந்து சி ஆப்ஷனில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட்.